أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله. رب اغفر لي ولوالدي، رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ارض عنهما وارفع درجتهما وادخلهما الجنة الفردوس بغير حساب، بحق سيد الأبرار أفضل الأنبياء والمرسلين، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وبحق سبطه الكريم وإمام العظيم غوث الأعظم رضي الله تعالى عنه، وبحق سائر أنبيائك وأوليائك من مشارق الأرض ومغاربها رضوان الله تعالى عليهم أجمعين. يا صاحب الوقت، جبهتي تحت نعالكم، إني أعظ بكم نيابة عنكم، واحفظوني زيغ اللسان، واحفظوني سوء التفهيم. அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய உயர்குடி பிறந்த உத்தம உறவினர்கள், உன்னத சஹாபாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து நமக்கு மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள், குர்ஆனை கொண்டு வந்தார்கள். அந்த குர்ஆனை நமக்கு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் அதை குர்ஆன் என்று நாங்கள் விளங்கிக் கொண்டு, அல்லாஹ்வுடைய கலாம் என்று விளங்கிக் கொண்டு நாங்கள் ஓதுகிறோம். இனி அதே கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை நமக்கு சொன்னார்கள், சொல்லி தந்தார்கள், படித்து தந்தார்கள். அதை அவர்கள் குர்ஆன் என்று சொல்லவில்லை, அதனாலே அது ஹதீஸ் என்று நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஆனால் இந்த குர்ஆனும் ஹதீஸும், அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய அந்த குர்ஆனும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையாகிய அந்த ஹதீஸும் அவர்களுடைய புனிதமான வாயிலிருந்து தான் வெளிவருகிறது. இதை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குர்ஆனிலே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் புரியத்திற்கு, தங்கள் இஷ்டத்திற்கு எதையும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்றது எல்லாமே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அந்த குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யுஹா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு பேச மாட்டார்கள். அவர்கள் என்ன பேசினாலும் அது அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்த வஹீ தான். இந்த ஆயத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது குர்ஆனுக்கும், குர்ஆனை கட்டுப்படுவதற்கும், ஹதீஸுக்கும், ஹதீஸிலே சொல்லியிருப்பதை கட்டுப்படுவதற்கும் முஸ்லீமாகிய எங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. குர்ஆனில் சொல்லியிருப்பதை கட்டுப்பட்டாலும் நாங்கள் வெற்றியடைவோம், ஹதீஸிலே சொன்னதை கேட்டு கடந்தாலும் நாங்கள் வெற்றியடைவோம். அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் கப்பலிலே, அந்த காலத்தில் காம்பஸ் கிடையாது, வானத்தை பார்த்து அந்த நட்சத்திரங்களை பார்த்து தான் கிழக்கு மேற்கு கண்டுபிடித்து திசைகளை பார்த்து போவார்கள். அப்படி என்னுடைய சஹாபாக்கள் வழிகாட்டக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள்.
ஃபபி ஐயும் இகுததைத்தும் இகுததைத்தும், அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஃபைசல் ஜிப்ரே, இங்கே வாங்க, உங்கள் உள்ளே வந்தீங்க. அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும், ஃபபி ஐயும் ஃபபி ஐயும், அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும், இகுததைத்தும் நீங்கள் பின்பற்றினாலும், இகுததைத்தும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வை நீங்கள் பின்பற்றினாலும் வெற்றியடைவீர்கள், அலி ரலி அல்லாஹு தாலாவை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அலி ரலி அல்லாஹு தாலாவை அவர்களுக்கு அல்லாஹ் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தனக்கு தந்திருந்த கூடிய மாரிஃபாவுடைய ஞானத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டு பேர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஒன்றாவது அலி ரலி அல்லாஹு தாலா அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னொன்று இன்னொரு சஹாபி அவர்கள் கத்தாதார் அல்லாஹ் தாலா அவர்களுக்கும் சொல்லி நினைக்கிறேன், அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலி அல்லாஹ் தாலா அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலி அல்லாஹ் தாலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லா தங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மாரிஃபா ஞானத்தை தாங்களே தங்களுக்குள் வைத்து கொண்டார்கள், வெளியிலே பிரபலப்படுத்தவில்லை. ஆனால் அலி ரலி அல்லாஹ் தாலா அன்ஹு ரசூல் நாயகம் அவர்கள் தங்களுக்கு கொடுத்த ஞானத்தை வெளியிலே பிரபலப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால், கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளே, அதிகமான ஹதீதுகளை அறிவிக்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அப்போ மற்ற சஹாபாக்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நாங்களும் ரசூலுல்லாஹுடன் தானே ஒன்றாக இருக்கிறோம், அவங்க சொல்கிற ஹதீதுகளை நாங்களும் தானே கேட்குறோம், உங்களுக்கு மட்டும் எப்படி எங்களுக்கு தெரியாத ஹதீதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிகிறதே, எப்படி உங்களுக்கு தெரிகிறது என்று கேட்டார்கள். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், மக்காவாசிகள் நீங்கள் இங்கே மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு சொந்த காணி இங்கே இல்லை, அதனாலே நீங்கள் வியாபாரம் செய்ய போய்விடுவீர்கள். மதீனாவாசிகள் நீங்கள் சொந்த காணி உள்ளவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், அதனாலே நீங்கள் விவசாயம் பார்ப்பதற்காக இடையில இடையில போய்விடுவீர்கள். எனக்கு விவசாயமும் இல்லை, சொந்த வியாபாரமும் இல்லை, அதனால் நான் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அதிகமாக நேரம் செலவழித்தேன், அதனாலே எனக்கு நிறைய ஹதீஸ் தெரிகிறது, நான் சொல்லுகிற இந்த ஹதீதுக்கே நீங்கள் இவ்வளவு ஹதீது நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, ரசூலுல்லா எனக்கு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லித்தந்தார்கள், அவர்கள் சொல்லித்தந்ததையெல்லாம் இரண்டு பானைக்குள்ளே இரண்டு குடத்துக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறேன், ஒரு பானையில் இருந்து ஒரு குடத்தில் இருந்து தான் எடுத்து எடுத்து நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன், இங்கே அதுவே கூட மிச்சம்னு சொல்கிறீங்களே, இன்னொரு பானையில் நான் இன்னும் கை வைக்கலை, அவ்வளவு விஷயம் எனக்கு ரசூலுல்லா அவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள், அதையெல்லாம் நான் எடுத்து சொல்ல ஆரம்பித்தால் என் கழுத்தை வெட்டி விடுவீர்கள் நீங்கள், அவ்வளவு மாரிஃபா விஷயம் எனக்கு தெரியும் சொல்லியிருக்கிறார்கள். அதை சொன்னால் சரியத்துக்கு மாத்தமாக நான் பேசுகிறேன்னு சொல்லி என்ன கொலை பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னார்கள். இப்போ அவ்வளவு மாரிஃபா விஷயங்களை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்து அவர்கள் இந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் அறிவித்து, அதிலே ஒருத்தர் வாங்க ஆஜியார் வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க, கத்தாரில் இருந்ததுங்களோ உட்காருங்க ஆஜியார். அதை அவர்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இருந்து கிடைத்த இந்த மாரிஃபாவை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு சொல்லி தந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இதை சொல்லித்தந்தார்கள். அவர்கள் தங்களுடைய முரீதுகளுக்கு அதை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி ஒன்று ரெண்டாகி ரெண்டு நாளாகி இப்போ 20 ஆகி 30 ஆகி பல தரிக்காக்கள் அப்படித்தான் உண்டானச்சு. நம்மளுடைய தரிகத்துல் அருசியத்துல் காதிரியா அலி ரலியல்லாஹு தஆலா மகனிடத்திலே வந்து அப்படியே வழி வழியாக வந்து குத்துபு நாயகம் அவர்களிடத்திலே வந்து அவர்களிடத்திலே பேரப்பிள்ளைகளான புகாரித்தங்கள் கண்ணனூர் புகாரித்தங்கள் நாயகத்திலே அந்த ஞானங்கள் வந்து சேர்ந்து அவர்களிடத்திலே இருந்து காயல் பட்டணம் ஒமர் ஒளியுல்லா அவர்களுக்கு அந்த இல்மு போய் அவர்களிடத்திலே இருந்து அவருடைய மகனார் தக்கியா சாஹிபப்பா மருமகன் அவர்களும் ஒரு தக்கியா சாஹிபப்பா ஒருத்தர் காயல் பட்டணம் தக்கியா சாஹிபப்பா மகனார் மருமகன் கீழக்கரை தக்கியா சாஹிபப்பா இந்த இரண்டு பேர்களுக்கும் அவர்கள் தங்களுடைய ஞானத்தை கொடுத்தார்கள். எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பார்கள் தெரியலை. அப்படி கீழக்கரை தக்கியா சாஹிபப்பா அவர்களிடத்தில் இந்த ஞானம் வந்து அவர்களிடத்திலே இருந்துதான் நம்மளுடைய இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லப்ப ஆலீம் அவர்களுக்கு இந்த ஞானம் வந்து அதை அவர்கள் தங்களுடைய மகனார் ஜல்வத்து நாயகம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களிடத்திலே இருந்து அப்படியே அவருடைய மகனார் மாப்பிள்ளை லப்ப ஆலீம் அவர்களுக்கு நிறைய பேர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார்கள். ஜல்வத்து நாயகம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கலை, நிறைய பேருக்கு கொடுத்தார்கள். தக்கியா சாஹிபப்பாவும் தங்களுடைய ஞானத்தை நிறைய பேருக்கு கொடுத்தார்கள். எப்படி தங்களுடைய மருமகன் மாப்பிள்ளை பாலிம்சா அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார்களோ அதை போல கின்தொட்டையில் அடங்கியிருக்கிறார்களே ஹுசைன் ஒளியில்லா முகத்துவாரம் அவங்களும் தக்கியா சாஹிப் அவர்களுடைய மாணவர் தான். அவர்களும் அங்கே ஞானத்தை பெற்றவர்கள் தான். அவர்களெல்லாம் தங்களுக்கு வந்த ஞானத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொடுக்காம தாங்கள் மட்டில் அதை எடுத்து நடத்தி வந்தார்கள். அதே போலத்தான் கபீர் ஆலிம்சா அவர்கள் அவர்களும் மாப்பிள்ள பாலிம்சா இடத்திலிருந்து ஞானத்தை பெற்றவர்கள் தான். 74 ஆயத்தினுடைய ஞானத்தை பெற்றவர்கள் தான். அவர்கள் அதை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் எடுத்து போகவில்லை, தாங்கள் மட்டும் அமல் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ நம்மளுடைய ஷேகுமார்கள் தான் தாங்களும் அமல் செய்து அடுத்த கட்ட தலைமுறையில் உள்ளவர்களுக்கும் அதை எடுத்து தந்தார்கள். அப்படித்தான் இந்த தரீகத்துல் அருசியத்துல் காதிரியா நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நான் முதலிலேயே சொன்னது போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் அது குர்ஆன் என்று அவர்கள் சொன்னால் குர்ஆன் என்று சொல்லலேண்டா. ஹதீஸு இதில் எதை பின்பற்றினாலும் அல்லாஹுக்கு வழிபடுவதும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதுமாகத்தான் அது கணக்கெடுக்க முடியும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னதை செய்தாலும் அது அல்லாஹுவை கட்டுப்பட்டது தான். அல்லாஹ் சொன்ன உத்தரவை செய்தாலும் அது அல்லாஹுவை கட்டுப்பட்டது தான். எந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தனிப்பட்ட சக்தியை கொடுத்திருந்தான் என்று சொன்னால் இஸ்லாம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் அந்த 5 வக்து தொழுகை தொழுக வேண்டும். ரசூலுல்லா அவர்களும் அந்த 5 வக்து தொழுக வேண்டும். எல்லாரும் நோன்பு பிடிக்க வேண்டும். சக்தி உள்ளவர்கள் திராணி உள்ளவர்கள் ரசூல் அவர்களும் அந்த நோன்பு பிடிக்க வேண்டும். அந்தந்த நபிமார்களுக்கும் அந்த உம்மத்துடைய கடமை அவர்களுக்கும் உண்டு. அவர்கள் விதிவிலக்கு இல்லை. எல்லோரும் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த ஜக்காத்து கொடுக்க க்ரைட்டீரியா அந்த எல்லைக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் அவர்களும் ஜகாத் கொடுக்கணும். வித்தியாசம் இல்லை. எல்லாரும் மார்க்கத்தை பின்பற்றுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கத்தை பின்பற்றும். அப்போ குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபன்கிஹூ மா தாபலக்கும்
உங்களுக்கு விருப்பமான மனைவிகளை நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க, நாலு பேரை கல்யாணம் முடிக்கிறதா, நாலு பேரை முடியுங்க, மூணு பேரை முடிக்கிறதுண்டா, மூணு பேரை முடியுங்க, ரெண்டு பேரை முடிக்கிறதுண்டா, ரெண்டு பேரை முடியுங்க. சரிசமமாக மனிதர்களை வச்சு நடத்த முடியாது, மனைவிமார்களை சரிசமமாக உங்களுக்கு நடத்த முடியாது அங்கிற பயம் உங்களுக்கு இருக்குமானால் அப்போ ஒரு மனைவியை முடிச்சுக்கிறீங்க. இது குர்ஆன் சட்டம். இப்போ இரண்டு மனைவிகளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஷரியத்தை அனுமதி கொடுத்துருக்குது. ப்ரொவைடட் கொந்தேஷி என்ன, ரெண்டு பேரும் சரியாக நடத்தணும். இப்போ குறைஷிகள், மக்கத்து குறைஷிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இஸ்லாமானவர்களோட ஃபைட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தக்கம் பிடித்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது குறைஷியிலே சில பேர் அபு சுஃபியான் மாதிரி உள்ள ஆட்கள் என்ன யோசனை செய்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் குறைஷியிலே இருந்து ஒரு பெண்ணை, நல்ல ஒசந்த ஜாதி பெண்ணை, ஒரு பெண்ணை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கல்யாணம் முடித்து வச்சுருவோம், பொலிட்டிக்கல் மேரேஜ். அப்போ என்ன செய்யாது, சண்டை வராது. பழைய காலத்து சரித்திரங்களை பார்க்குறோம்ல, இந்த ராஜாவுக்கு அந்த ராஜாவுக்கு சண்டை, இங்கே இருந்தாங்க பொண்ணு பிடிச்சி கல்யாணம் முடிச்சோன்னு சண்டை, நீ பார்க்குறமா படிக்கிறோமா இல்லையா, அது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த திட்டம் நல்ல திட்டமாக இருக்கிறது, சமாதானம் ஏற்படுமே என்கிற அளவுக்கு திருமணம் செய்யலாம்ங்கிற கருத்துக்கு அவர்களும் வந்து விட்டார்கள். அப்பொழுது நம்முடைய நாயகம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி இந்த திருமணத்தை தடுத்தார்கள். உலகம் பூராவுக்கும் ஒரு ஷரியத், என்ன ஷரியத்து, பன்கிஹு மாதாபலக்கும், நாலு பேரை முடிங்க, மூணு பேரை முடிங்க, உலகம் பூரா அந்த ஷரியத்து. ஆனால் தன்னுடைய மகளுக்கு அந்த ஷரியத்தை கேன்சல் பண்ணார்கள், அலிலாத்தலாம் முடிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனிப்பட்ட சக்தி. இதைத்தான் அந்த இபிலீஸுகள் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ரசூலில் சாதாரண மனுஷர் தான், ஆசாபாசத்துக்கு கட்டுப்பட்டவர், பாருங்களேன் சட்டம் பிடிக்கத்தக்கன அவர் அலிலாத்தலாம் கல்யாணம் முடிக்க விடல அப்படின்னு சொல்லுவார். யுத்தம் நடக்கும் பொழுது அந்த யுத்தத்தில் வெற்றி அடைந்தால் வார் பூட்டின்னு சொல்லுவார்கள், அந்த யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள், அதை யுத்தத்தில் பங்கெடுத்தவர்களுக்கு பங்கு வைப்பார்கள், பங்கு வச்சு பிரித்து பிரித்து கொடுப்பார்கள். யார் யுத்தம் செய்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த யுத்தத்தில் கிடைத்த பொருளை பங்கு வைத்து கொடுக்கப்படும். அந்த பத்ரு யுத்தத்துக்கு கண்மணி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரலை, கலந்துக்கிறல. என்ன காரணம் அப்படி சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டு விட்டார்கள், என் மகள் உங்களுடைய மனைவி சுகமில்லாமல் இருக்கிறார், நீங்கள் அவளை போய் கவனிங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை கவனிப்பது ஜிஹாது செய்கிறதுக்கு சமம்ங்கிறது நமக்கு தெரியும். இதை இந்த இபிலிஸ் என்ன செய்வான், பாருங்களேன் சண்டைக்கே வரலை உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு போய் சொத்தை பிரித்து கொடுத்துக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ்வும் ஆசைகளுக்கு அடிமையாரால் தானேன்னு சொல்கிறான். இப்படி சொல்லிக்காட்டி அவர்களுடைய அந்தஸ்தையும் அவருடைய கண்ணியத்தையும் அவன் குறைத்து கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா ஒரு தனி ஷரியத்தை ஏற்படுத்துவதற்கே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கிறான். இது புத்தியுள்ள நமக்கு விளங்கும். குறை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எல்லாமே குறை தான், எது செய்தாலும் அது குறை தான், அவனுக்கு அது அப்படித்த கோணலாக தான் விளங்கும். சரி, இது எதற்காக இப்பொழுது சொல்ல வருகிறேன் சொன்னால், அந்த கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்து மட்டும் போதும் என்று நினைத்திருந்தால், அஞ்சு வக்து தொழுகிறது மட்டும் போதும், ஜகாத் கொடுத்தா மட்டும் போதும், ஹஜ்ஜுக்கு போனால் மட்டும் போதும் அப்படின்ட்டு அவர்கள் முடிவு செய்திருந்தால், எதற்காக மாரிஃபா விஷயங்களை படித்து கொடுத்தார்கள், எதற்காக மாரிஃபா விஷயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், எதற்காக மாரிஃபாவோட விஷயங்களை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்து விட்டு சும்மா இருக்கலையே. அவர்கள் சொன்னார்கள், ஆனால் மதீனத்தில் இல்மி, இந்த ஞானம் இருக்கிறதே மாரிஃபா மெய்ஞானம், அது முழுக்க நான் தான் அந்த ஊர், இந்த டவுன் தான் ஞானம் என்று வைத்துக்கொண்டால்
நான் தான் அந்த ஞானத்தின் மாரிஃபா உன்னுடைய பட்டணம். அலியும் பாபுஹா, யாராவது அந்த பட்டணத்துக்கு என்ன வரணுமா, அலியுல்லா தலான் மூலம் வாங்க. அவங்களோட தரிக்கா மூலமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஞானம். அவங்க தான் அதனுடைய வாசல். அல்லாஹ்வை அடையணுமா, என்ன அடையணுமா, என்னுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா, அலீர் அல்லா தலானவர்கள் மூலமாக நீங்கள் வாங்க. ஆனால் மதீனத்துல் எல்மி வாலியும் பாபா, அலீர் அல்லா தலானு தான் அதுக்கு தலவாசல் என்று சொல்லி அந்த மாரிஃபா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாரிஃபாவை உசத்தி காட்டினார். அல்லாஹ் நமக்கு செஞ்ச பெரிய நசீபு, பெரிய ஞாமத்து நமக்கெல்லாம், நாம் தேடி போகாமையே நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாக பெற்றோர்கள் நமக்கு வந்து சேர்ந்துருச்சு, லேசாக வந்து சேர்ந்துருச்சு. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், சிங்களவர்கள் இருக்கிறார்கள், இத்தர்கள் மதத்தை படித்து படித்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இஸ்லாத்தில் வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நமக்கு அந்த நசீபு இல்லை, அந்த கஷ்டம் இல்லை. பிறக்கும் போதே நம்மளை சுன்னத்துல் ஜமாஅத்தாக அல்லாஹ் பிறக்க வைத்தான். பிறக்கும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் உள்ளவர்களாக பிறக்க வைத்தான். பிறக்கும் போதே மாரிஃபாவை அடையக்கூடிய வாசலை நமக்கு திறந்து அல்லாஹ் தஆலா அடைய வைத்தான். இப்படிப்பட்ட ஒரு மாரிஃபாவை மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் சா அவர்கள் நமக்கு லேசாக கற்றுக் கொடுத்தார்கள். அந்த மாரிஃபாவினுடைய ஞானத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு துவா கேட்டால் அந்த துவா உடனே கபூல், மறுக்கப்படாது. ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கொத்தர் சண்டை பிடிச்சி கொண்டு போகாமையாக போட்டியாக உட்காந்துக்கிட்டு பொழுது அந்த மாதிரி மாரிஃபா அந்த இஸ்முல் ஆலம் நம்ம கையில் கிடச்சா என்ன செய்வோம், ஏழாவனை பசுமமாக்கி போடும், எரிச்சு போடும், எரிச்சு சாம்பலாகி போட்டுருவோம். உலகத்தில் ஒரு புல் போட்டு மிஞ்சாது. அதனால் அது நமக்கு தரப்படாமல் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தராமலே அந்த மாரிஃபாவுடைய பல விஷயங்கள் தகுதி வந்தால் அது நமக்கு தானாக வரும். தகுதி வரும் பொழுது அது தானாக வரும். இதற்கு உதாரணம் சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், ஒரு 3 வயசு புள்ள, 4 வயசு குழந்தை உங்கள்கிட்ட கேட்குது, வாப்பாட்ட கேட்குது, நான் எப்படி வாப்பா பிறந்தேன் சொல்ல இயலுமா, உண்மையை சொல்ல இயலுமா, மகள் நீங்கள் இப்படி தான் பிறந்தீங்க சொல்ல இயலுமா. அதுதான் மாரிஃபா மாதிரி உள்ள விஷயம், சொல்ல இயலாது. சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியுமா, புரியாது. புரிஞ்சிட்டா என்ன ஆகும், நாசமாக போயிருமே அந்த குழந்தை. அந்த வயசில் அதுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்து புரிந்து விட்டால் அந்த குழந்தை என்னத்துக்காகும், நாசமாக போயிடும். இப்போ எப்போ புரியும், ஒரு 14 வயசு 15 வயசு வந்துட்டால் அப்போ அந்த குழந்தைக்கு சொன்னால் அதுக்கு புரியும். 14 வயசு 15 வயசு வந்த புள்ள வந்து சந்தேகம் கேட்குமா, நான் எப்படி பிறந்தேன்னு வாப்பாட கேட்குமா, அதுக்கே தானாக தெரியும். இதுதான் மாரிஃபாவும் இதே மாதிரி தான். தேடி போய் கிடைக்காது. தேடி போய் புஸ்தகத்தை பிரட்டி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி காட்டில் போய் கொஞ்சம் தவம் செய்து வராது. இது வரக்கூடிய நேரத்திலே, அல்லாஹ் தஆலா தரக்கூடிய நேரத்திலே அதை தருவான். அந்த மாரிஃபாவுடைய விஷயங்கள் எல்லாம் இந்த பைத்துகளிலே ஜலாலியா ராத்திபிலே அங்கங்கே இருக்குது. சில விஷயங்களை எல்லாம் மறைவு காய் மறைவாக சொல்லியிருப்பார்கள், வாயை திறந்து சொல்லக்கூடாது. நாங்கள் இந்த நாசிர் அலிம்சா உதாரணத்துக்கு பைத்து சொல்லும் பொழுதும் அதை ஒழிச்சுட்டு தான் சொல்லுவோம். சில பேர் தங்களை ரொம்ப புத்திசாலி நினச்சிக்கிட்டு அது தப்பு அவருக்கு தெரியலன்ட்டு அவனை போட்டு உடைக்கிறது. கடைசியில் வகுத்தத்தில் உச்சுதில் போய் நிற்கும், ஒரு சண்டை அது பிரச்சனை நடந்துக்கிட்டே. அப்போ அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்களால் குழப்பம் அதிகரிக்கும். தெரிஞ்சிருந்தால் மாப்பிள்ள பாலிம்சா அவர்களே என்னையாலும் வல்லனை பைத்த ரொம்ப லேசாக பாடியிருப்பாங்க, ஏன் அப்படி இளமரவோ கைமரவோ ஒழிச்சு பாடுறாங்க. இப்போ அந்த மாரிஃபாவுனுடைய விஷயங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு தகுதி வளர்ந்தவர்களுக்குத்தான் அது கொடுக்க முடியும். அது இந்த ராத்திபு ஜலாலியாவிலே அங்கங்கே ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி போல என்று சொன்னால், 55 நிப்பாட்ட சொன்னியே தாண்டி போயிடுச்சேன், சரி இதோட நிப்பாட்டிடும், இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன்.
கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா உசம்சம மா உசம்சம லிமா ஷுரிபலஹு சூரத்து யாசீனு லிமா குரி அலஹு. இது முந்தைய இல்லாட்டா அதை பிந்தி ஏதோ முதல்ல சம்சம சொன்னாங்களா, இதுக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமாகி. எந்த நீயத்தை வச்சு சம்சம் தண்ணி குடிக்கிறீர்களோ அது நிறைவேறும். யா அல்லாஹ் எனக்கு உடம்புல உள்ள நச்சல் எல்லாம் போயிடணும் என்று நீயத்தை வச்சுக்கிட்டு சம்சம்மை குடித்தால் அது போய் மருந்து மாதிரி வேலை செய்யும், நச்சல் நீங்கிடும். ஏன் சொன்னது ரசூலுல்லாஹ். இதை சம்சம்மை குடிச்சிட்டு யா அல்லாஹ் நான் பெரிய கோடீஸ்வரனாக போகணும்னு நீயத்தை வச்சா அதுவும் நடக்கும். அட தண்ணி குடிக்கிறதுக்கும் கோடீஸ்வரனாக போகிறதுக்கும் என்ன சம்பந்தம் எங்களுக்கு தெரியாது. சொன்னது ரசூலுல்லாஹ். அப்போ அது கரெக்டு தான். அவர்கள் சொன்னார்கள், எந்த நீயத்தை வச்சு சம்சம்மை குடிக்கிறீர்களோ அந்த நீயத்தை நிறைவேறும். எந்த நீயத்தை வைத்து யாசீனை ஓதுகிறீர்களோ அது நிறைவேறும் சொன்னார்கள். ரெண்டும் சொன்னார்கள். யாசீனை நீங்கள் எந்த நீயத்தை வைத்து ஓதுகிறீர்களோ அந்த நீயத்தை நிறைவேறும்னு சொன்னார்கள். அப்போ அதுக்குள்ளேயும் இஸ்முல் ஆலம் இருக்குது. இஸ்முல் ஆலத்தை சொல்லி கேட்டால் அந்த துவா கபூல். ஆனால் அது எந்த ஆயத்தில் இருக்குதுன்னு சொல்லலை, சொன்ன அதை மட்டும் சொல்லி கேட்டு போயிடுவாங்க. அதனால தான் முழு யாசினையும் போத சொல்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ராத்திபுல் ஜலாலியாவில் எந்தெந்த இடத்துல இஸ்முல் ஆலம் இருக்குதுன்னு தெரியாது. ஒரு நீயத்துக்காக ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக வார வாரம் ஓதுறது பறக்கிறது. ஒரு காரியம் நிறைவேற்பதற்காக ஒரு நீயத்துக்காக ஜலாலியா ராத்திபா நீங்கள் ஓதினால் தலப்பில் இருந்து முத வரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும் ஓதுங்க. துஃபிஹானி அது குதுபுநாயம் அவர்களுடைய பைத்து. அது ஜலாலியா ராத்திபில் சேர்ந்தது இல்லை, அதை வரகத்துக்காக சேர்த்துருக்குது. அப்போ அது எந்த நீயத்தை வச்சு இங்கே ராத்திப் ஜலாலியா ஓதுறீங்களோ அது நடக்குது. அது அந்த கிதாபில் தலைப்பில் பல பேரும் அனுபவப்பட்ட பல பேரும் பழைய காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் எழுதித்தான் நிற்கிறாங்க. முன்னால் வாசித்து பார்த்தவங்க வாசித்து பார்த்துப்பீங்க, வாசித்து பார்த்துக்கிறீங்களா காரியம் நடந்தது எழுதிட்டான். அதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்ச பெரிய நியமத்து நாம் சிரமப்படாமல் நாம் தேடி போகாமல் நமக்கு அது தேடி வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை விடாமல் கைப்பிடித்து நடப்போமாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. صلى الله على محمد صلى الله عليه وسلم.